இமாச்சல பிரதேசம் மாநிலம் கின்னாவூர் பகுதியில் பனிப்பொழிவு நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடந்த சில மாதங்களாக பனிப்பொழிவு நிலவுகிறது. நேற்று 0 டிகிரிக்கும் குறைவாக வெப்பநிலை பதிவானது. பனிப்பொழிவு தொடர்வதால் வீடுகள் மற்றும் மரங்களில் வெண்போர்வை போர்த்தியது போல் பனி படர்ந்துள்ளது. டெல்லியில் இன்று காலை கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். குளிர்காலத்தின் உச்சமாக டெல்லியின் குளிருடன் பனிமூட்டமும் நிலவுகிறது. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் இன்று காலை கடும் பனிமூட்டம் நிலவியது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே சென்றன. அரியலூர் மாவட்டம் ஜெயக்கொண்டம் அருகே வரத்து வாய்க்காலில் ஓடையில் தண்ணீர் வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தாப்பலூரில் உள்ள வரத்து வாய்க்கால் ஓடை கடந்த சில ஆண்டுகளாக தூர்வாரப்படாத நிலையில் தமிழக அரசின் நடவடிக்கையின் பேரில் அண்மையில் வாய்க்கால் தூர்வாரப்பட்டது. இந்நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு வரத்து வாய்க்கால் ஓடையில் தண்ணீர் வருவதால் மகிழ்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் தமிழக அரசிற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள புதூரில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 261வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் துவக்கி வைத்த இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த மாட்டு வண்டிகள் பந்தயத்தில் பங்கேற்றனர். மேலும் தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாட்டு வண்டி உரிமையாளர்களும் இதில் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இறுதியில் பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. குஜராத் மாநிலம் நவ்சாரியில் நடைபெற்ற இசை விழாவில் பாடகி மீது ரூபாய் நோட்டுகளை வீசி அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நவ்சாரி பகுதியில் பாடகி கீதா ரபாரியின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு அவரது ரசிகர்கள் மேடை மீது ரூபாய் நோட்டுகள் மற்றும் அமெரிக்க டாலர்களை வீசி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இதுகுறித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மத்திய பிரதேச மாநிலம் மன்சாவூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞருக்கும் சீனாவைச் சேர்ந்த பெண்ணுக்கும் இந்திய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. மன்சாவூரைச் சேர்ந்த சித்தார்த் கனடாவில் உள்ள கல்லூரியில் படித்து வருகிறார். அப்போது அதே கல்லூரியில் படித்த சீனாவைச் சேர்ந்த செங் கூவும் சித்தார்த்தும் காதலித்து வந்தனர். இந்நிலையில் இரு வீட்டார் சம்மதத்தை தொடர்ந்து நேற்று இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்திய பாரம்பரியம் தங்களுக்கு மிகவும் பிடித்துள்ளதாக மணமகள் செய் கூவின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் ஆடையின்றி சுற்றித் திரிந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் ஒன்றிணைந்து மறுவாழ்வு மையத்தில் சேர்த்தனர். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஆடையின்றி வேப்பூர் பகுதியில் சுற்றித் திரிவது தொடர்பான தகவல்கள் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரவியுள்ளது. இதனைக் கண்டு வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் ஒன்றிணைந்து ஆடையின்றி சுற்றித் திரிந்த அந்த நபரை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்தனர். இளைஞர்களின் இந்த செயல் அப்பகுதி மக்களின் பாராட்டை பெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இறந்து கிடந்த மூதாட்டி நகைக்காக கொலை செய்யப்பட்டதை காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். கடந்த மாதம் ஆண்டிப்பட்டியில் உள்ள தனது மகளை காண வந்த அரசு என்ற மூதாட்டி மர்மமான முறையில் ஏரியின் அருகே இறந்து கிடந்துள்ளார். சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் கொட்டக்குடியைச் சேர்ந்த முத்துக்கருப்பன் மூதாட்டியிடமிருந்த 5 கிராம் தங்கத்திற்காக அவரை தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்தது அம்பலமாகியது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.